நிறைய இது கூட ஒரு பண்ணுங்க. அதில் தமன்ங்கிறத பற்றி சொல்லி ஆகணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட இருக்கிற ஒரு அருமையான ஹீரோ. ஸோ அதாவது பிஸ்னஸ் வரைக்கும் சொல்கிறேன், இன்ன வரைக்கும் அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காரு. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் கூட ஒர்க் பண்ணி மிக நம்முடைய ஊடக நண்பர்கள் சகோதரர்கள் கண்டிப்பாக எத்தனையோ பிரபலங்களை நீங்கள் வளர்த்து விட்டனால நீங்கள் பிரபலங்களாக இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் உங்களால் உருவாக்கப்படணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து ஏன் கலைஞர் சொன்னேன்னா, எங்களுக்கு பாட்டில் என்டர்டைன்மெண்ட்டு எங்கள் தமிழ் ஆசிரியர் தான். ஏன்னா எங்கள் தமிழ் ஆசிரியர் வந்து எங்களுக்கு பாடம் நடந்ததை தாண்டி இப்போ அவர்கிட்ட கேட்ட டவுட்ஸில் நீங்கள் கேட்கும்போது அவர் எப்படிங்க இந்த இன்ஸ்டாகிராமில் இன்பம் தர்றாரு அதை கொஞ்சம் சொல்லிட்டு அது பாயிண்ட் அவுட் பண்ணி இவர் எடுத்துனதே நிறைய எழுதியிருக்காரு. ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமில் இன்பம் தரது எப்படி யோசிக்க அப்படின்னும் போது அதுக்கு பெரிய டெஃபினேஷன் கொடுத்தாரு. அதுக்கு மாடி லட்சம் பத்தாது அந்த அளவுக்கு ஒரு இளமை, அதாவது ரிட்டையர்ட் ஆகக்கூடாது அவருக்கு ஆயிட்டு பாருங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் செய்கிற வேலையெல்லாம் பழைய திருப்பி 25 வயசு பின்னா கேட்டாரு. அதனால எப்படி சார் எழுதுங்க, ஏன்னா வைரமுத்தையெல்லாம் எழுதியிருப்பாங்க. தப்பு தந்தா தப்பு தந்தா தலைவா நீ செய்யவா வெயில்பதா இடங்களை விளையாடி தொடவா, அந்த மாதிரிதான் வார்த்தைகள் வரும். இதை மட்டும் எப்படி சார் எழுதுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு பெரிய டிஃபினேஷன் அதே இடத்துல இந்த கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த படத்தில் வந்து சக ஒரு காமெடிக்கு ஸ்பேஸ் கொடுத்த எனக்கு நேரத்து அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வைத்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பார்க் படத்தில் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா இந்த படமும் சரி ஒரு நொடியும் சரி சைனிக்மே சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் ஒரு நொடியில் வந்து நீங்கள் பார்த்த அந்த பருதீன மாறும் கேரக்டர் இந்த படத்துல மித்ரன் கேரக்டருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது. ஸோ அதுக்கு ப்ராபப்ளி அந்த எவ்ரி ஷெட்யூல் வந்து ஒரு ஒரு வாரம் கேப் தான் ஆரம்பிச்சு. ஸோ அந்த என்னன்னா லைட் அந்த தாடி வளர்றதுக்கு மட்டும் நான். ஸோ அது வந்து என்னோட பெஸ்டா என்ன பண்ண முடியும் நடிப்பறிய. ஸோ அந்த பாதிப்பு இல்லாம என்னால எவ்வளவு தூரம் இந்த கேரக்டருக்கு பண்ண முடியும்ன்றது நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலா ஃபைட் மாஸ்டரா இருக்கிறோம், டான்ஸ் மாஸ்டர், கேமரா இருக்கிறோம், அப்புறம் முக்கியமா கேமராமேன். கேமராமேன் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த ரைட் ஃப்ரம் தி பிகினிங் இப்போ வரைக்கும் இந்த எடிட்டிங்ல இருந்து இதில் மியூசிக் ஆர்ஆர்ல இருந்து எல்லாத்துலேயுமே வந்து அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அந்த இது சொல்ல போனால் ஒரு அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் ஒரு டெடிக்கேஷன் லெவல் இருக்கு. அவங்க என்னோட ஃபீல்டு இவ்வளோதான் இதுக்கு மேலே பண்ண மாட்டேன்னு இல்லாமல் இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு என்னால் நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் அது ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி உங்களை சொல்லியிருக்கலாம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. உண்மைக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் என்னைக்குமே மரியாதை இருக்கு. அது நிச்சயமா ஒரு காலத்துல அங்கே இருப்பாங்க. அந்த தேங்க்யூ ஸோ மச். ஒரு நொடிக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த பார்க்குக்கும் நல்லபடியாக ஆதரவு கொடுத்தீங்க. இன்னைக்கு ஒரு திரைப்படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். அந்த விதத்துல எனக்கு ஒரு வாழ்வை அளித்த அந்த இருவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக இப்படத்தை ஷூட்டோடும் பாட்டோடும் இல்லாமல் என்னோடு இறுதி வரை கூடவே இருந்து இத்திரைப்படத்தை இறுதியாக முடிவு செய்த எனது நண்பர் ஒளிப்பதிவாளர் பாண்டியன் குப்பன் அவர்களுக்கும் என் மனது மாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எனது கதைக்கு உருவம் கொடுத்த ஒளி கொடுத்த இசையமைப்பாளர் அமராசி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எடிட்டர் குருசூர்யா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திடீர்னு என்னை கூப்பிடுவாங்க நான் எதிர்பார்த்ததே இல்லை. நான் நன்றி நினைச்சிருந்தேன், என்ன நன்றி வேலை தான் சொல்லியிருந்தேன். அதாவது அந்த நன்றியை ஃபுல்லாக நான் மனப்பாடம் பண்ணிட்டு வச்சிருந்தேன். திடீர்னு சொன்ன உடனே இப்போ மறுபடியும் நான் வரவேற்புறையிலே வந்துட்டேன். என்னென்னா இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் என்னுடைய படத்துக்கு அவர் தான் வந்து உருவம் கொடுத்தார். இது ஒரு ஒரு ஃபோமா ஸ்டேஜில் இருந்த ஒரு கதைக்கு உருவம் கொடுத்தவர் அவர் தான். அதனால் அந்த இசையமைப்பாளர். அதுக்கப்புறம் வந்து எம்எஸ் மாஸ்டர் ஆஃப் டாக்டர் கேவலத்தெல்லாம் கட் பண்ணுவார் எடிட்டர். இந்த மாதிரி இந்த மூணு டாக்டர் உத்தியோகத்தில் தான் இந்த புதுநல மருத்துவர் உருவாயிருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதையுடைய கதாநாயகன் தமன்குமார் அவர்கள் எனக்கு கூடவே இருந்து முறப்படன்றதால ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். டைரக்டரை இந்த படம் இந்த கதை அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் அதுவே எடுத்துக்கணும், நீ எதுவும் கவலைப்படாது. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தார். இதுதான் உண்மை. இந்த கதைக்கு தேவையானது அதுவே எடுத்துக்கிட்டு. அடுத்ததாக
கதாநாயகி சுவேதா தாரதி நல்லா இந்த படத்தில் நாங்கள் சொல்கிற மாதிரியே நடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய காமெடி அப்படின்னா பிளாக் பாண்டிய அவர்கள், எனக்கு காமெடி இந்த படத்தில் எவ்வளோன்றதை நீங்கள் திரையில் பார்த்து சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு, காமெடிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எனக்கு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்கள் படத்தை பார்த்த உடனே ஒரு புது ட்ரெண்டா நீ சொல்ற தம்பி, ஏதோ ஒன்று சொல்ற, அதாவது ஒரு ஆவி விரட்டுறதுக்கு பலவிதமான இது இருந்தாலும் ஆனா நீ இந்த ஆவி விரட்டுவதற்கு ஒரு புது யுக்தியை கையாண்டிருக்க. நீ உண்மையிலே இது வரைக்கும் எந்த ஒரு படத்திலையும் சொல்லாத ஒரு வரலாற்றில் சொல்லாம ஒரு இந்து சாமியோ ஒரு கிறிஸ்டின் சாமியோ ஒரு முஸ்லீம் சாமியோ யாரோ ஒருத்தவங்க தான் அந்த ஆவி விரட்டுறதான் நம்ம இது வரைக்கும் எல்லா படத்தையும் பார்த்துருக்கோம். முதல் முறையாக சாதாரண ஒருவர் எப்படி விரட்டினார் இந்த ஆவியை அப்படின்றது அந்த கதை சொல்லும். அந்த கதையை பார்த்த உடனே நீ ஒரு புது வித்தியாசமாக ஒன்று சொன்னுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை எங்களுக்கு திரைக்கு வெளியிட வந்த அஜய் சாக்சி உரிமையாளர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அஜய் சாக்சி வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. படத்தினுடைய பாடல்களை கேட்ட உடனே பாடல்களில் நாங்கள் பெரிய படங்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டு நாங்கள் உயிரெல்லாம் எங்களுடைய படங்கள் தான், பாப்பு பாப்பு உயிரே காதல் சுற்றுலாம் நிறைய படங்கள் நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ ரொம்ப செலக்டட் மூவிஸு படம் ஒரு பாட்டை கேட்ட உடனே அந்த பாட்டினுடைய விஷயம் தெரியும், அந்த பெரிய வெற்றி படமாக வரும்ட்டு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் அந்த படத்தை நாங்கள் வாங்கியிருக்கோம். வெளியிட்ட ஒரு த்ரீ டேஸ்லேயே வந்து ட்ரெய்லர் வந்து லேக்ஸ் கணக்கில் ப்ளேஸ் ரிலீஸ் போயிருக்கு. அதே மாதிரி பாடல்களும் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண முடியாது, அதை விட ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதனால் எங்கள் கம்பெனி சார்பாக ட்ராக்கிங் சார்பாக இந்த படத்தில் இதனுடைய தயாரிப்பாளருக்கு நன்றி. இந்த படங்கள் தயாரிப்பது என்பது இன்றைக்கி வந்து பெரிய கஷ்டமான விஷயம். ஸோ அதையும் தாண்டி இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கிறது, தயாரிப்பாளர்கள் பெரிய படமாக வரும் கண்டிப்பாக. நீங்கள் படம் ஆஃப் ரிலீஸ் பார்த்துருங்க, அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க படத்தை. ஸோ தயாரிப்பாளர்கள் வந்து படத்தினுடைய இயக்குனர் படத்தில் நடித்த அனைத்து நடிகர்கள் நடிகர் நான் தெரிஞ்சிருக்கேன். என்னுடைய டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருவருக்கும் என் கம்பெனி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இருக்க எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ஃபேமிலி, இவ்வளோ சீக்கிரம் உங்களை மறுபடியும் நான் பார்த்தேன்னு நான் நினைக்கல. வாழ்ந்ததுக்கப்புறம் உடனே நான் பார்க்குறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம், ஏன்னா நான் த்ரூ அவுட் ஆர் ட்ராவலில் இருக்குன்னு நான் நம்பி உங்ககிட்ட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் படம் பார்க்கணும். அண்ட் தென் நட்ராஜ் சாருக்கு பெரிய தேங்க்ஸ், அண்ட் ராசா சாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இந்த இடத்துல நான் ஐயப்பன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன், ஏன்னா அவரால் தான் நான் இந்த ஃபிலிமுக்கு வந்தேன். ஸோ தேங்க்ஸ் டு ஐயப்பன் சார் அண்ட் அதர் கேஸ்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாமே முருகன் சார் சொல்லிட்டாரு. ஸோ ஐ வில் மேக் இட் ஷார்ட். அண்ட் தமன், தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் ஆல் டைம். ஐ ஹவ் காட் அ லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லோரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.